110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை இந்திய வரலாற்றின் விதிகளை மாற்றும் அறிக்கையாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புராணங்களை வரலாறு என பொய்யர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் வைகை பொருணை என்று ஆற்றங்கரை தோறும் அறிவியல் துணையோடு உண்மையான வரலாறு மீட்டெடுக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். கீழடியில் கண்டறியப்பட்ட வெள்ளி முத்திரை நாணயம் மௌரியர் காலத்திற்கு முற்பட்டது. பாண்டியனின் கொற்கை துறைமுகம் கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. பொருணை நதி நாகரிகத்தின் காலம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றும் உரத்துச் சொல்வோம், இந்திய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி கடல் கடந்து தொல்லியல் ஆய்வு நடைபெறும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என வாழ்த்த, குடியின் வரலாறு அறிவியலின் துணையோடு மீட்டெடுக்கப்படும், வரலாறு பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வருக்கு நன்றியும் பாராட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.